अस्सलामुअलैकुम फ्रेंड्स, वेलकम टू रियास डेस्क। இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரசப்பொடி எப்படி வீட்லயே ஈஸியா சிம்பிளா நம்ம வந்து முடிச்சிரலாங்க। இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 मंथ्स நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்। இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மல்லி, நீங்க பாருங்க இதாங்க நாட்டு மல்லி। இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து pan வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து லோ फ्लेம்ல இப்ப வச்சிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் போற ப்ரொபோஷன் எடுத்தாங்க। இந்தா மல்லி வந்து நல்லா நம்ம வந்து என்ன பண்ணிருவோம், எலவன் சூட்ல இந்த மாதிரி வறுத்துருவோம். இப்ப நான் செய்யறது வந்து ஒரு 1 मंथ வச்சு செஞ்சுக்கலாங்க। இந்த ரசப்பொடியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாம்பார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொரியலுக்கு, அதே மாதிரி பொடி மாஸ் ஏதாவது செஞ்சீங்கனா அதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க। இது ஒரு சைடு நல்லா இதாகட்டும் எலவன் சூட்ல। இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு दालचाक कुलम्बुक कडले परप और टेबल स्पून वो तवन पर्प ना वो सेक नम सूट नम्बर ओर इतना नम्बर एला मिक्स पड़ो अदा उल्दर टेबल स्पून अल्व உளுந்தோட சேர்த்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் இதோட சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம் இதோட சேர்த்து வரமிளகாய் ஒரு 4-5 இத எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து mix பண்ணிப்போம். இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். எல்லா சூட்ல தான் நம்ம வந்து இத வந்து வறுத்திட்டு இருக்கோம். கருக விடாம நீங்க சேருங்க. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இத எல்லாத்தையும் தனியா ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப இதல வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கறேன். மிளகு சேர்த்துட்டு வீட்ல வந்து காஞ்ச கருவேப்பிலை வாங்கி வச்சிரு. ஒரு 2 3 நாள் இருந்த கருவேப்பிலை வந்து நம்ம நிறைய ஒரு கை அளவு நல்லா எடுத்துக்குவோம். அதையும் இப்ப இதல நம்ம சேர்த்துக்குவோம். கெடாம இருக்கும், உங்களுக்கு வாசமாவும் இருக்கும். சின்ன காம்பார்னாலும் பரவாயில்லை, அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த எலாம் சூட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதையும் நல்லா நம்ம வந்து வதக்குவோம். ஓரளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதில வந்து பாத்தீங்கன்னா பெருங்காய தூள் வந்தா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கட்டி இருந்தா நீங்க கட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ இதோட சேர்த்து நான் நல்லா ஆறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து உப்பு சேர்க்கிறேன் கெடாம இருக்கிறதுக்கு. இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து ஆறனதுக்கு அப்புறம் நான் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க நல்லா ஆறிருச்சு. இப்போ இத எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுடுவோம், நல்லா பவுடரா அரைச்சுடுவோம். சின்ன ஜார் இருக்கும் இல்லையா, அந்த ஜாரை தான் நான் சேர்க்க போறேன். இப்போ இதோட சேர்த்து மஞ்சள் தூளை வந்து சேர்த்துருவோம். புளி கட்டியா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லனா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன். அவ்வளவுதான். இது நல்லா நான் வந்து பவுடரா அரைச்சிறேன். நீ பாருங்க நல்லா பவுடரா அரைச்சிட்டேன். இப்ப வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்திடுவோம். சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து சாப்பிற அளவுக்கு நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் ரசம் நம்ம செஞ்சோம்னா இந்த பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொபோஷனேட்டா நீங்க வந்து ஒரு டபுள் த குவாண்டிட்டி நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் கூட செய்யற அளவுக்கு நீங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப நல்லா இருக்கு, வாசமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டுருக்கோம், எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதோட புளி கரைச்சல், தக்காளி நல்லா கரைச்சிட்டு இந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடுகுண்டம் பருப்பு தாளிச்சுட்டு பெருங்காயத்தில் ஒன்று கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதை போட்டு நொற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.